வணக்கம் மங்கள் மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கையில வச்சிருக்க இந்த லெதர் ஜாக்கெட்டை வந்துக்கிட்டு நம்ம வந்து அப்படியே ஒரு பிளாயில் பேப்பர் சுட்டு சாப்பிட போறோம். அது எப்படின்னு சொல்றத பாருங்க. இந்த லெதர் ஜாக்கெட் மீன் வந்து ரொம்பவே டேஸ்டான மீன், அதுவும் பாம்பரெட் மாதிரியே சுவையா இருக்கும். அதனால தான் இதை நாங்கள் சுடுறதுக்காண்டி எடுத்துருக்குறோம். அதே மாதிரி நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம நீச்சல் போய் அக்கறையில் போய் நீஞ்சு போய் சுட்டிருப்போம். அப்போ நீஞ்சு வரும்போது ரிட்டனில் வந்துக்கிட்டு ஒரு கல்லில் வலிக்கு விழுந்து மண்டை உடஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, நேற்றுலாம் சிங்கமாக இருந்தவர் இன்றைக்கி சீக்கு வந்த மாதிரி இருக்காரு. வாங்க வீடியோ போய் பார்ப்போம் ஃபுல்லாக எப்படி செய்கிறோம் அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் லெதர் ஜாக்கெட் அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இது வந்து இது மேலே ஒரு ஜாக்கெட் அணிஞ்சிருக்கு. இப்போ அந்த ஜாக்கெட்டை தான் நம்ம கலட்ட போகிறோம். நிறைய இடங்களில் லெதர் ஜாக்கெட் சொல்லுவாங்க, அப்புறம் செருப்பு மீன் சொல்லுவாங்க, கிளாத்தின்னு சொல்லுவாங்க, தோல் கிளாத்தி அப்படின்னு. ஏன்னா இதோடைய தோல் வந்து இருக்கும். இதை வந்து நம்ம இப்படி இப்படி இழுத்துற வேண்டியதான். பொடி ஸ்ட்ராங்காக பிடிக்கும்ல எல்லா விட்டோம். சட்டையை கழட்டியாச்சு அப்படியே பாருங்க. இதனுடைய சட்டையை கழட்டியாச்சு. இது வந்து உண்மையிலே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்களா. இதை வச்சு எங்களை செய்ய போகிற ஆ கொடை செய்யலாம். மழை பெஞ்சாலாம் ஒழுகாது பாருங்க. அப்படியே அது தோலை உரிக்க அதோடைய கறி வந்து எவ்வளோ பால் மாதிரி அப்படியே எவ்வளோ வெண்மையாயிட்டு பார்த்தீங்களா. இது ரொம்பவே டேஸ்டான ஒரு மீன். ஆனால் இந்த மீனை நிறைய பேருக்கு இந்த மீனை பற்றி தெரியாது. காரணம் ஏன் அப்படின்னு கேட்டால், இதை வந்து அதிகமாக வெளிநாடு இந்த மீன் வந்து ஏற்றுவாங்க. வெளிநாடு ஏற்றுறதுலேயே ரொம்ப முக்கியமான மீனில் இது ஒரு மீன். அதனால் நீங்கள் எல்லாருமே கேட்கலாம் இந்த மீன் எங்களுக்கெல்லாம் கிடைக்காதா அப்படின்னு. கண்டிப்பாக உங்கள் மீனவன் கடை எல்லா கடையிலுமே இந்த மீன் கிடைக்கும். வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆட்டை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் இந்த மீனுடைய ஒரு ரெகுலர் தீவிர ரசிகராக கூட மாறிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு இதோடைய டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சி போயிடும். ம் வயிற்று இருக்கு அறுத்துரு. இதாரு இங்கே இருக்கிறேன், அதை அறுத்துறேன். அவ்வளோதான், இதை போய் அங்கே போய் கிளீன் பண்ணுவோம். ஓசை போட்டு பிடி தூக்கு தூக்கு அறுது பண்ணு அறுது பண்ணைய. கத்தி விட ஃபுல்லாக இருக்கு. அரு அவ்வளோதான் அவ்வளோதான். இதை நம்ம கழுவி வைக்கிற வேண்டியதான். பாருங்க நல்லா அப்படியே அழகாக அந்த மசாலா உள்ளே போகிறதுக்காண்டி அப்படி நம்ம கோடு கோடாக போட்டாச்சு. அப்படியே அழகாக அப்படி அப்படி கறியை பாருங்க. பிறகு இனிமேல் இதில் மசாலா தடவுவோம். இப்போ இது வந்துக்கிட்டு உங்கள் மீனவன் மசாலா. நம்ம மீனுக்காண்டியே நம்ம தயாரிக்கப்பட்ட மசாலா. இதில் வந்து நீங்கள் நிறையா பேர் இப்படி ஃப்ரை பண்ணும்போதோ இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய மசாலா கலந்து பண்ணுவாங்க. அந்த மசாலைக்கான தேவையான எல்லா பொருளையுமே கிட்டத்தட்ட நாங்கள் இதில் சேர்த்து வச்சு அரைச்சி தான் இந்த மசாலா ரெடி பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 13 பொருள் சேர்த்து தான் ரெடி பண்ணியிருக்கிறோம். இது மீன் பொரிக்கிறதுக்காண்டியே ஒரு ஸ்பெஷலான மசாலா. அதைத்தான் இப்போ நம்ம இதுக்கு தடவை போகிறோம். இப்போ வந்து நம்ம உங்கள் மீனவன் வீட்டு மசாலா வந்துக்கிட்டு நம்ம அப்படியே தட்டிக்கிடுவோம். போடு எலுமிச்சம்பழத்தை.
நீ ஊத்து மசாலா இருக்கு இன்னும் ஆ நல்லா அதில் பிடிக்கணும் விடு போதும் நல்லா இந்த பதத்துக்கு நம்ம மசாலையை அப்படியே எடுத்துக்கிடுவோம் அப்படியா மீன் எடுத்துக்க வை மீன் இதில் வை நல்லா தடவு மசாலையா அந்த உள்ள இருக்கும் ஒரு வாழை இப்ப கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் வச்சாச்சு இப்படி தூக்கி வச்சிருவோம் விடுங்க விடு இந்த வலையில மடி கட் பண்ணு இதில் அந்த மடி அந்த பிராய்லர் பேப்பர் ஆயில சுத்து தூக்கி தூக்கி சுத்து இது ஒரே நேரத்தில் சுத்தாது நமக்கு நோட்டு சுத்திக்க முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துருவோம் முடியும் அப்படிங்கிற சுற்றிட்டோம் ஒரு சுற்று சரி நல்லா இன்னும் சுற்றாத இப்போ வந்து சூப்பராகவே இதில் அந்த பேப்பரில் சுற்றியாச்சு சுற்றிட்டு இப்போ இதை நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு வாங்க பார்ப்போம் கீழே பத்திரமா சின்ன வைக்கணும் இப்போ வந்து மீனை வந்து நம்ம நெருப்பில் வச்சுருவோம் இப்போ வந்து மீன் வச்சாச்சு கிட்டத்தட்ட இது வந்து வேகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் நம்ம அரை மணி நேரம் நல்லா நெருப்பு வந்துக்கிட்டு அதிகமாக அதில் மீன் அந்த பேப்பரில் வந்து அதிக ஹீட்டு பிடிக்கிற அளவுக்கு நல்லா நெருப்பு மூட்டணும் நம்ம அந்த மாதிரி தான் இப்போ நெருப்பு மூட்டியிருக்கிறோம் இப்போ வந்து மீனை பரட்ட போகிறோம் கரெக்டு இப்போ வந்து நாங்கள் எப்படி அதை பிரித்து பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்க அப்படியே அந்த மீனுடைய அப்படியே நம்ம அந்த பீஸ் எடுப்போம் அந்த மேல வந்து இருக்க தேவையில்லை வா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க எந்த
பாருங்க அதுடைய கறி எவ்வளவு அழகா அப்படியே வெந்திருக்குன்னு அப்படியே குழம்பு மாதிரி உள்ள இருக்கு அப்படியே அதை தொட்டு சாப்பிடுவோம். இப்போ நம்ம இந்த மீன்ல கிட்டத்தட்ட ஒரு 60% சாப்பிட்டோம், ஒரு 40% வச்சிருக்கோம். எதுக்குன்னா நம்ம கேமராமேன் நம்ம பின்னாடி வேலை செஞ்ச நம்ம தம்பிகளுக்காண்டி எல்லாம் வச்சுட்டோம். இப்படியே நான் சாப்பிட்டேன்.